Welcome back students. So in this video we are going to discuss about the another framework of FCL, that is framework class library, Windows Forms. எப்படி நம்ம வெப் சர்வீசஸ் அப்படின்றது ஒரு வெப்சைட் குள்ளார ஏதோ ஒரு டாஸ்க் செய்யறதுக்காக கிரியேட் பண்றோமோ அது மாதிரி இந்த விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்றது விண்டோஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த விண்டோஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, இது வந்து CLR உள்ளார ரன் ஆகிறதால CLR உடைய எல்லா ஃபியூச்சர்ஸுமே அதனுடைய மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன் இந்த மாதிரி எல்லா எஃபெக்டிவ் டூல்ஸ் ஆஃப் CLR-உம் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். இந்த ஃபார்ம் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தாக்கா இட் இஸ் அ லே அவுட் ஆஃப் காம்பனன்ஸ். இந்த மாதிரி இருக்கும். இந்த விண்டோக்கு பேர் தான் வந்து ஃபார்ம். இதுக்குள்ளார யூ கேன் பிளேஸ் சோ மெனி கண்ட்ரோல்ஸ். உங்களுக்கு என்ன கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு காம்பனண்டும் அதாவது ஒரு ஒரு டூலும் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபார்ம் கிளாஸ். ஓகே, சோ இதனுடைய கிளாஸ் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்ம்ன்றது ஒரு லே அவுட், அதனுடைய கிளாஸ் நேம் வந்து ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸை டூல் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே நம்மளுக்கு அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே நம்மளோட விண்டோஸ் ஃபார்ம்ல பிளேஸ் ஆயிடும். இருக்கக்கூடிய ஒரு ஒரு டூலும் வந்து இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபார்ம். ஓகே, சோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஒன்ஸ் த ஃபார்ம் இஸ் டிசைன்ட் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கோட் விண்டோன்னு நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்னு பார்த்தோம் இல்லையா. எக்ஸ்ப்ளோரிங் விஷுவல் ஸ்டுடியோ ஐடிக்குள்ளார வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி கோட் எடிட்டர் விண்டோ அப்படின்றத பார்த்தோம். சோ அந்த கோட் எடிட்டர் விண்டோல போயிட்டு எதர் எனி லாங்குவேஜஸ் சி ஷார்ப்பு அல்லது வந்து பிபி ஆர் எனி அதர் உங்களுக்கு பிடித்தமான டாட் நெட் லாங்குவேஜஸ், பிகாஸ் டாட் நெட் லாங்குவேஜஸ் சப்போர்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் தி கோட். இங்க வந்து உங்களுக்காக ஒரு சி ஷார்ப் ப்ரோக்ராம், ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஹலோ வெல்கம் அப்படின்ற மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு கோடிங் வந்து இங்க இருக்கு நமக்கு பாருங்க. யூசிங் சிஸ்டம் அண்ட் தென் யூசிங் சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் ஃபார்ம்ஸ், பிகாஸ் நம்ம இங்க பண்ண போறது விண்டோஸ் அப்ளிகேஷன், அதனால நம்ம ஃபார்ம்ஸ் அப்படின்ற கிளாஸ் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். சோ பப்ளிக் கிளாஸ் ஹலோ, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஹலோ வெல்கம்னு இருக்குது. இதை நீங்க ஜஸ்ட் ரன் பண்ணீங்கனாலே போதும், அந்த ஃபார்ம் நீங்க ரன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ்ல ஹலோ வெல்கம் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் தி சாம்பிள் கோடிங். சிமிலர் டு த ஜாவா கோடிங் மாதிரியே இருக்கும், பட் இது வந்து உங்களுக்கு சி ஷார்ப் லாங்குவேஜ். சி ஷார்ப் லாங்குவேஜினுடைய சின்டாக்ஸ் எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்ல வில் பி டிஸ்கசிங். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் தி விண்டோஸ் ஃபார்ம்ஸ் மா. ஜஸ்ட் நமக்கு ஒரு திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஃபார்ம், இதுல நம்ம டூல்ஸ் எல்லாமே போடுறோம், அந்த காம்பனன்ஸ் எல்லாம் கன்சிடர்ட் அஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபார்ம் ஒன். சோ நவ் லெட் அஸ் கோ ஆன் டு த அட்வான்டேஜஸ் ஆஃப் த விண்டோஸ் ஃபார்ம். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். டு பி ஃப்ராங்க், என்னன்னா நீங்க எந்த டூல் பாக்ஸும் டூல்ஸ் எதுவுமே நீங்க போய் கிரியேட் பண்ண போறது கிடையாது. இப்ப நீங்க ஜாவால பாத்தீங்கன்னாக்கா பட்டன்ல இருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு ரைட் கோடிங், பட் இங்க வந்து நமக்கு அந்த மாதிரி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட் இன் தி ப்ரோக்ராமிங் மாடல் இட்செல்ஃப். அண்ட் நீங்க அந்த ஃபார்மை மட்டும் டிராக் பண்ணி நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க என்ன டூல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சிமிலர்லி இட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் பிளெக்சிபிலிட்டி ஆஃப் த சிஎல்ஆர். சிஎல்ஆர் உடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால இட் இஸ் ஹைலி பவர்ஃபுல். செக்யூரிட்டி, சோ அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் சிஎல்ஆர் இருக்கிறதால சிஎல்ஆர் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபுல் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துரும். விண்டோஸ் ஃபார்ம்ஸ்க்கான செக்யூரிட்டி நீங்க செப்பரேட்டா எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்ட் தென் விஷுவல் இன்ஹெரிட்டன்ஸ். காமன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸை நீங்க இன்னொரு கிளாஸ்ல டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் உங்களோட நியூ கிளாஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்ன்றது நீங்க ஊப்ஸ் கான்செப்ட்ல வந்து ஆல்ரெடி ஹாவ் ஸ்டடி. இப்போ இது விஷுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விஷயத்துக்காக கிரியேட் பண்ண விண்டோஸ் ஃபார்ம்ஸை நீங்க வேற ஒரு அப்ளிகேஷனுக்காக அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் விஷுவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. விஷுவல்னா அந்த ஃபார்மினுடைய டிசைன் தான், நீங்க பார்க்கக்கூடிய அந்த விஷுவல் பெர்ஸ்பெக்டிவை வந்து நீங்க இன்ஹெரிட் பண்ணி அந்த ஃபார்ம்ல நீங்க தேவைப்பட்ட நியூ டூல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்ஸ் தி பவர்ஃபுல் கிராஃபிக்ஸ். நிறைய இமேஜ் கண்ட்ரோல்ஸ் இருக்குமா, இட் இஸ் ஹைலி கிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸோட இருக்கும். நம்ம அந்த விஷுவல் ஸ்டுடியோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய, அதாவது எக்ஸ்ட்ராடினரி டூல்ஸ் ஆர் தேர். டேட்டாபேஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கட்டும், இமேஜ் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இதுல வந்து அவைலபிளா இருக்குது.
அண்ட் தென் வெப் சர்வீஸ் சப்போர்ட் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் வழியாகவும் நீங்கள் ஈஸியாக வெப் சர்வீசஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வெப் சர்வீசஸ் கிரியேட் பண்ண முடியாது, பட் யூ கேன் பி யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி கனெக்ட் வித் த வெப் சர்வீசஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் த விண்டோஸ் ஃபார்ம். So in today's class we have discussed about two topics ma previous video clip la na vandu ungalku web services pathi explain panirken and in this video we have discussed about the windows forms. Any doubts you can ask me students. Thank you ma.